வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இரண்டாயிரத்தி 2010 ஜனவரி முதல் தேதியை கணக்கிட்டு 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர வேண்டும். கலெக்டர் முனியநாதன் அறிக்கை. டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி குதிரை ரேக்லா போட்டிகள் நாகூர் அருகே முட்டத்தில் நடைபெற்றது. சுவரொட்டியை சேதப்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு விரைவு பேருந்து தாக்கப்பட்டது. இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த இருவரை வேளாங்கண்ணி போலீசார் கைது செய்தனர். டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வேளாங்கண்ணி பகுதியில் விளம்பர போர்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. இதில் ஒரு போர்டில் மதிமுக சார்பிலான ஓர் சுவரொட்டி ஒட்டப்பட்டது. மேலும் அந்த விளம்பரம் சேதப்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேளாங்கண்ணி நகர செயலர் ஜெயச்சந்திரன் அளித்த புகாரின் பேரில் வேளாங்கண்ணி போலீசார் வழக்கு பதிவு செய்து மதிமுக நகர செயலர் இளையராஜா, மதிமுக உறுப்பினர் நடராஜன் ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்தனர். இதனிடையே சென்னையிலிருந்து வேளாங்கண்ணி நோக்கி சென்ற அரசு விரைவு பேருந்தை வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா மேல்நிலைப்பள்ளி அருகே வழிமறித்த ஒரு கும்பல் விடுதலை சிறுத்தையின் விளம்பரம் சேதப்படுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கம் எழுப்பி அந்த பேருந்துகளின் இரண்டு பக்க கண்ணாடிகளையும் உடைத்து சேதப்படுத்தினர். இது தொடர்பாக அந்த பேருந்தின் ஓட்டுநர் மகேந்திரன் அளித்த புகாரின் பேரில் வேளாங்கண்ணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவாளர்களான வேளாங்கண்ணி சிவன் கோயில் தெருவைச் சேர்ந்த ஞானப்பிரகாசம், விஜயன் ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.